السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. جعل الله الكعبة البيت الحرام قياما للناس، وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لو لم يحج الناس هذا البيت لأطبق الله السماء على الأرض. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் குறைவில்லாமல் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற நற்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும், புனிதம் நிறைந்த பைத்துல் முக்கத்தஸையும், ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா பல குடும்பத்துடன் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வை நமக்கு தந்து கடைசி வரை கைகால் முடக்கப்பட்டு போய்விடாமல், பிறருக்கு பாரமாக நாம் ஆகிவிடாமல் வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாப்பானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்தனமான சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்து உலகத்தை காட்டியவர்கள், ஆசான்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்கள், நாம் யாருக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோமோ அத்தனை நபர்களையும் அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஹஜ்ஜினுடைய காலம் இது. உலகின் பல பாகங்களிலிருந்து இறை இல்லமாம் காபா ஷரீஃபை நோக்கி, இறை தூதரின் இல்லமாம் ரவுதாவை நோக்கி மக்கள் அழைக்கப்பட்டு விருந்தாளியாக போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நேரத்திலே ரெண்டு துவாவை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர்களுடைய நாடுகளுக்கு அல்லாஹ் அவர்களை திருப்புவானாக. அவர்கள் அங்கே செய்யக்கூடிய துவாவின் பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய வருடங்களிலேயே அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் இந்த புண்ணியமான நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. ஹஜ்ஜி செய்யாமல் நம்மை அல்லாஹ் மௌத்தாக்காமல் வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இரண்டு ஆண்டுகள் இந்த COVID-19 பரவலின் காரணமாக உலகில் எத்தனை காரியங்கள் முடக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதன் வரிசையிலே இறை இல்லத்திற்கு வருவதை விட்டும் புனித பயணிகளும் தடுக்கப்பட்டார்கள். குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும், அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும், குறிப்பிட்ட எண்ணிக்கையில்தான் கடந்த இரண்டு வருடங்கள் ஹஜ்ஜி செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஆண்டுதான் உலகின் எல்லா நாடுகளிலிருந்தும் ஹாஜிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே வரலாம் என்ற அறிவிப்பு வந்ததே நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை போன்று எல்லா நாட்டிலும் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பெருமகிழ்ச்சி தான். ஆனால்
மூன்றில் ஒரு பகுதி கூட்டம் தான் இந்த வருடம் ஒன்றிணைந்திருக்கிறது. மூன்றில் ஒன்று என்று சொல்வதை விட ஐந்தில் ஒன்று, 45-50 லட்சம் ஹாஜிகள் வருடம் வருடம் ஒன்று கூடக்கூடிய இந்த ஹஜ்ஜி பயணத்திலே இந்த வருடம் சுமார் 10 லட்சம் ஹாஜிகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஹஜ்ஜி செய்ய நாடி அதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருந்தாலும் கூட, மறுபுறம் இவர்களுக்காவது கிடைத்ததே என்கின்ற மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நமக்கு மிச்சம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே இதுபோன்றுண்டான காலம் இனி வரும் எந்த வருடத்திலும் ஏற்பட்டு போய்விடாமல் வல்ல ரஹ்மான் பாதுகாக்க வேண்டும் என்று இங்கிருந்து போன எல்லா ஹாஜிகளுமே நிச்சயமாக அங்கே துவா செய்வார்கள். நாமும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜி என்பது அல்லாஹுவின் நாட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அமல். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ்வின் நாட்டம் வேண்டும் தான், ஆனால் கூடுதலாக ஹஜ்ஜிக்கு வேண்டும். உடலிலே தெம்பிருக்கிறது, பொருளாதாரத்திலே பலம் இருக்கிறது, போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது, எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறது, எனவே நான் போய்விடுவேன் என்று ஒருவர் நினைத்து அதற்காக வேண்டி முயற்சிக்கலாம். ஆனால் அவரை அழைப்பது அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், அந்த நகரம் என்பது பாக்கியத்திற்குரிய நகரம், அல்லாஹுவின் பாதுகாப்பை பெற்ற நகரம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை இல்லமாம் காபாவை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படிதான் துவா செய்தார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இந்த நகரத்தை இந்த ஊரை நீ அமைதி பெற்ற ஊராக, நிம்மதி, அதை மூடுங்க, அதுக்கு அந்த முடி வச்சிருக்கோம், அதை பாருங்க, அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி திறந்து விடுங்க. அந்த கேட்டை பூட்டிருக்கிறது காரணமே இது வழியாக வரணுன்றதுக்காண்டி தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா என்ன செய்தார்கள், இறைவா இந்த நகரத்தை அமைதி பெற்ற நகரமாக ஆக்குவாயாக, பாதுகாப்பை வழங்கக்கூடிய நகரமாக ஆக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தகப்பனார் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். வருசுக்கு அஹ்லஹு மினத் தமராத், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான ரிசுக்கையும் வாழ்வாதாரத்தையும் நீ திறந்து விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரை தன் தந்தை என்று சொல்வார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்ற நகரம் என்பதனாலேதான் பெருங்கொண்ட யானை படையை கூட்டிக் கொண்டு வந்த ஆபரஹாமே தோற்று போய்விட்டார். யாரும் அவரை எதிர்க்கவில்லை. ஊர் கூடி பெரிய ஆயுதங்களை பெரும் பீரங்கிகளை வைத்து அவரை விரட்டி ஓட்டவில்லை. அல்லாஹ்தான் பாதுகாத்தான். அந்த பூமி பாதுகாக்கப்பட்ட பூமி என்பதனாலே அல்லாஹ்வே தன்புறத்திலிருந்து பாதுகாப்பு படையை இறக்கி வைத்தான். வந்த படைகள் எது, அபாபில் என்று சொல்லக்கூடிய சிட்டுக்குருவியை விட சின்னதான படைப்பில் உருவத்தில் சிறந்த சிறிய தோற்றம் உள்ள அந்த பறவை இனங்கள் தான் ஆபரஹா என்ற பெருங்கொண்ட யானைப்படையை அடித்து வீழ்த்தியது என்று வரலாறு சொல்கிறது. அப்ப அந்த நகரம் பாதுகாக்கப்பட்டது, அந்த நகரம் அமைதிக்குரியது, அந்த நகரம் அல்லாஹ்வின் அருள் வளங்களை சுமந்திருக்கக்கூடியது. எனவேதான் அலை அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பின்னாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிந்து விட்டது இறைவா உன் கட்டளை, நான் இப்பொழுது என்ன செய்ய என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று மக்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாரெல்லாம், யாருமே இல்லை, நானும் என் பிள்ளைகளும், என் பிள்ளை மட்டும்தான் இருந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறோம், யாரும் இல்லாத இந்த நகருக்கு யாரிடத்திலே சொல்லுவது இந்த விஷயத்தை, நாலு பேர் கூடி முன்னாடி இருந்தா வாங்க என்று அழைக்கலாம், அல்லது கேட்பதற்கு இன்னைக்கு மாதிரியான கூட்டம் இல்லாவிட்டாலும் தொலை தொடர்பு சாதனங்கள் இங்கே நடக்கக்கூடியதை எங்கிருந்தாலும் பார்க்கலாம் என்பன போன்று உண்டான லைவ் நேரலை உண்டான அந்த அந்த வசதிகள் அதுவெல்லாம் அன்னைக்கு இல்லையே, யாருமே இல்லை, யாருக்கு அழைப்பு கொடுக்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், அழைப்பது உங்கள் வேலை, கூட்டி வந்து சேர்ப்பது என்னுடைய வேலை, அழைக்க மட்டும் செய்யுங்கள்.
அப்பதான் அதில் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த அழைப்பு கொடுத்தார்கள், காபாவுக்கு மேலே ஏற நின்று, இன் அல்லாஹ் ஃபரல் அலைக்கும் அல் ஹஜ்ஜ ஃபஹுஜு, அல்லாஹ் ஜனங்களே உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார்கள், எனவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ் செய்வதற்கு வாருங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைப்பு கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலி இஸ்லாமின் அழைப்பை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவார்கள். நீங்க கேட்கலாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் நாங்கள் வாழவா செஞ்சோம் என்று? வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கேட்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ், சமீஆக அவன் இருக்கிறான், செய்திகளை கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. நாம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நம் காதுகளிலே விழுந்திருந்தால் அல்லாஹ் நம்மை கூட்டி போவான். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த அழைப்பை கேட்டவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசைப்பட வேண்டும். ஹஜ் இருக்கிறதே ஆசைக்காக வேண்டி உண்டான பயணம். நாட்டம் வைக்க வேண்டும், தேட வேண்டும், செய்ய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும், அடம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ் தருவான். உங்கள்கிட்ட காசு இருக்கணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், போயிட்டு வர்றதுக்கு எல்லா விதமான வசதி இருக்கணும், தேவையே இல்லை. ஆசையும் தொடர் பிரார்த்தனையும் அல்லாவிடத்தில் அடம் பிடிக்கக்கூடிய பழக்கமும் இருந்தால் போதும், அல்லாஹ் கண்டிப்பாக கூட்டி போவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு செய்தனா ஹஸ்ஸாலி இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக பேராசான், மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் தந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லையோ அவருடைய ஈமானிலே குறை இருக்கிறது என்கிறார்கள். அவருடைய ஈமானிலே குறை இருக்கிறது என்று பொருள், ஆசைப்படணும். மூமினாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படணும். ஆசை இல்லைன்னா நம்ம நம்பிக்கையில ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ கொஞ்சம் சம்திங் பிரச்சனை இருக்குது என்று அர்த்தம் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சமீபத்திலே நீங்கள் எல்லாம் வாசித்திருக்கலாம், இணையத்திலே வந்த ஒரு செய்தி தான், கானா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஹசன் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிகர், ரொம்ப பரம ஏழை, குடிசையிலே வசிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவர், அன்றாடம் காட்சி நம்முடைய பாசையிலே சொன்னால் அவர் விவசாயத்துக்கு போனால் 4 காசு கிடைக்கும், அதை வச்சு ஏதோ அன்னைக்கு குடும்பம் ஓடும். அவர் தினசரி அப்படி வீட்டிலிருந்து வெளியே கிளம்புற ச நேரத்தில் ஒரு நாள் அவருடைய குடிசைக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி உண்டான அமைப்பிலே ஒன்று பறந்து வந்து கீழே விழுகிறது. என்ன விழுந்தது? ட்ரோன் கேமரா. இன்னைக்கு வெளியிருந்து மேலிருந்து புகைப்படம் எடுப்பதற்கு ட்ரோன் கேமரா என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு தெரியும், நல்ல விசாலமான காட்சிகளை தருவதற்கு இன்னைக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சுற்றி கொண்டே மேலே பறந்து கொண்டே இருக்கும். அப்படியே பறந்த அந்த கேமரா ட்ரோன் அவருடைய வீட்டு குடிசைக்கு முன்னால் வந்து கீழே விழுந்து விடுகிறது. எடுத்து அடி பார்க்கிறாரு, திருப்பி திருப்பி பார்க்கிறாரு. அது யாருக்குரியது என்றால், துருக்கி நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய தகவல் சேகரிப்புக்காக வேண்டி அவர்கள் அனுப்பியது. அவங்க அப்படி பின்னாடி வந்தாங்க, அந்த செய்தி நிறுவனத்திலே பணி செய்யக்கூடியவர்கள் பின்னாடியே வந்தாங்க. எங்களுக்குரியதுதான் தாங்க என்று அவர்கள் கேட்கும் பொழுது வெள்ளந்தித்தனமாக வெகுளித்தனமாக அந்த மனிதர் சொன்னாராம், இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா போதும், நான் ஹஜ்ஜுக்கு போயிருவோம். அதிலேட்டு இது ஒரு ட்ரோன், சின்ன வடிவத்தில் இருக்கிறது, இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நான் அதில் ஏறி என்னை ஹஜ்ஜிக்கு அது கூட்டு போயிருமே, பேரலாமே என்று வெள்ளந்தித்தனமான, இதுதான் பால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள். பொதுவாகவே கிராமப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளந்திகளாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்போ நாங்கள் நகரத்தெல்லாம் வசிக்கிறோமே, நாங்கள்லாம் வந்து விவகாரமானவங்களாம் கேட்கக்கூடாது. யதார்த்தத்துக்கு சொல்லுவது, அந்த மனிதர் சொல்லுகிறார், இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதில் ஏறி நான் ஹஜ்ஜிக்கே போயிடுவேனே சொல்லி. செய்தி நிறுவனத்தினருக்கு பெரிய ஆச்சரியம், இப்படியுமா மனிதர்கள் இருப்பார்கள். அதை ஒரு செய்தியாக வடித்து அப்படியே அந்த செய்தியாக பரப்பிட்டாங்க. துருக்கியில் ஃபுல்லாக இந்த செய்தி பேசப்படுகிறது. துருக்கியினுடைய அரசு இதை படித்து விட்டு எங்கோ ஒரு பகுதியிலே ஒரு குடிசையிலே வசிக்கக்கூடிய அந்த ஹசன் அப்துல்லா என்ற பெரியவரை கூப்பிட்டு, நாங்கள் உங்களை அனுப்புகிறோம் ஹஜ்ஜுக்கு, அரசு செலவில் அனுப்புகிறோம், அரசு செலவிலே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார்கள். இது நடந்து சில வருடங்கள் ஆகினாலும் கூட ஹஜ் என்பது எவ்வளவு பெரிய நாட்டத்திற்குரியது, எவ்வளவு பெரிய ஆசைக்கு பின்னால் கிடைக்கக்கூடியது என்பதை புரிவதற்காக வேண்டி சொல்கிறேன். ட்ரோன்கள் பொதுவாகவே கேமராவை கொண்டு வந்து படம் பிடிப்பதற்காக வேண்டித்தான் வரும். ஆனால் இவர் வீட்டுக்கு வந்த ட்ரோனு கேமராவை கொண்டு வரல, ஹஜ்ஜுக்கு போகணும் வா அப்படின்னு கூப்பிட வந்திருக்கு. அதான அர்த்தம், நீ ஹஜ்ஜிக்கு வா என்று அழைப்பதற்காகவே வந்திருக்கிறது. பக்கத்து நாடு ஒரு நாடு,
அந்த நாட்டிலே 43 வருடம் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் காசை சேமித்து சேமித்து வைத்தார். எத்தனை வருஷம்? 43 வருஷம். 43 வருஷத்துக்கு பின்னால் அவர் ஹஜ்ஜுக்கு கிளம்பினார், இஹ்ராம் கட்டினார், ஹஜ்ஜுக்கும் போய் சேர்ந்து விட்டார். அல்லாஹ்வின் நாட்டம், ஹாஜியாக அவர் அங்கே மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம், அங்கேயே அவர் மௌத்தாகிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம், 43 வருஷத்தினுடைய உழைப்பில் கிடைத்த சிறு தொகையை சேர்த்து வைத்து அதிலிருந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நாடகம் செய்தால் அல்லாஹ் அவரை முகரிமாகவே அங்கே ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டியவராகவே தன் புறத்திலே அழைத்துக் கொண்டாள் என்றால் என்ன உணர்த்துகிறது இந்த விஷயம் எல்லாம் என்றால், ஆசைப்பட்டு அல்லாஹ் நம்மளை கூப்பிடுவான், விருப்பப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அழைப்பான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா, மிகச்சிறந்த ஆன்மீக பேராசன், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கண்ட காட்சியை சொல்கிறார்கள். அந்த காலத்தில் எல்லாம் நடந்தே தான் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காலம், ஒரு கட்டம் வந்தது, கப்பலில் பயணிப்பார்கள், பல மாதங்கள் பயணிக்க வேண்டும். இப்படிலாம் இருந்துச்சா இல்லையா? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது காட்டின் இடையிலே பார்க்கிறார், ஒரு கை கால் இல்லாத, கால் இல்லாத ஒரு ஊனமுற்றவர் கையை கொண்டு ஊனி கொண்டு வேக வேகமாக நடக்கிறார். அதற்கு இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா கேட்டாங்க, எங்கெங்க போறீங்க இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மக்கள் கூட்டத்தோட? அவர் சொன்னாராம், பைத்துல்லாவை நோக்கி போகிறேன், அல்லாஹ்வின் ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி போகிறேன். அதற்கு இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாவுடைய கண்ணிலே கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் உடலிலே சக்தியை தந்திருக்கிறான், ஆற்றல் இருக்கிறது, கைகால் சுகம் இருக்கிறது, நம்ம பயணிச்சு போறோம், கால் இல்லாத, ரெண்டு காலும் இல்லாதவர் கையை வைத்து ஊன்றி கொண்டு பித்தட்டை பூமியில் வைத்து தேய்த்து கொண்டு போகிறாரு என்று ஆச்சரியப்பட்டு அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். ஹஜ்ஜிலே தவாஃப் ஜியாரா என்று ஒன்று உண்டு, ஹாஜிகளுக்கு எல்லாம் தெரியும். ஹஜ்ஜி முடிஞ்ச பின்னாடி கடைசியா ஒரு ஹஜ்ஜினுடைய கிரிகைகளிலே ஒன்று தவாஃப் ஜியாரா. அந்த தவாஃப் ஜியாரா கடும் கூட்ட நெரிசலிலே இருக்கும், எல்லாரும் அந்த தவாஃப் செஞ்சாக வேண்டும். ஹஜ்ஜி முடிஞ்சு அரஃபா, இந்த மினா அரஃபாவினுடைய நாட்கள் கழிந்த பிறகு, ஜமராத்திற்கு கல்லெறிந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு தவாஃப் அது. அப்படி கூட்ட நெரிசலிலே, கடுமையான கூட்டத்துக்கு இடையிலே ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா அந்த தவாஃப் ஜியாரா என்ற அமலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்னால் முண்டி அடித்துக் கொண்டு ஒருவர் போகிறார். அவருக்கு கால் இல்லை, கையை வைத்து ஊன்றி ஊண்டி போகிறார். யார் இவர் என்று எட்டி போய் பார்த்தார்கள். வழியிலே, காட்டு வழியிலே வேக வேகமாக வந்த அந்த ஊனமுட்டவர் தான் இங்கே போகிறார். அப்ப அல்லாஹ் சொன்னாங்களாம், ஹஜ்ரத் இமாம் ஜுனைதுல் பக்தாதி, இறைவா நீ எவ்வளவு பெரிய பேர் ஆற்றல் மிக்கவன், நீ எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், நீ நாடினால் யாரை வேண்டுமானாலும் இங்கே கொண்டு வருவாய் என்பதற்கு இந்த மனிதர் அல்லவா பெரிய ஆச்சரியம் ஆதாரம் என்றார்கள் ஹஜ்ரத் இமாம் ஜுனைதுல் பக்தாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன இதுவெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என்றால், நம்ம ஆசைப்படணும், ஹஜ்ஜிக்கு போகணும்னு விருப்பப்படணும், நம்முடைய ஆசையை அல்லாவிடத்திலே முன்வைக்க வேண்டும். எதுக்கெல்லாமோ ஆசைப்படுறோம்ல, எவ்வளவு விஷயங்களை அடைவதற்கு ஆசைப்படுகிறோம். நம்மிலே பலர் நல்லது நடக்க ஆசைப்படுகிறார்கள், பலர் தீமை நடப்பதற்கும் ஆசைப்படுகிறார்கள், தீயது நடக்கணும் என்று விருப்பப்படுறாங்க இல்லையா? அதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய நாம் இறை இல்லத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வேண்டுமா வேண்டாமா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்தை பார்த்து விட வேண்டும். நம்மள பல பேருக்கு இப்படி ஒரு திருப்தி வந்து போயிருது. உம்ராவுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, நம்ம போய் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்த்தாச்சு, தவாப் செஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லா என்று திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். திருப்திப்படுவதல்ல, உம்ரா செய்யறது மாஷா அல்லாஹ், அது ஒரு சுன்னத்தான அமல், செய்து முடிக்க வேண்டியதான். ஆனால் வசதியும் உடல் தினஹாத்திரமும் இருந்தால் ஹஜ்ஜு என்பது கடமை. எத்தனையோ வசதி படைத்த வல்லவர்கள் கட்டி ஆண்டவர்களுக்கு கூட அல்லாஹ் பாக்கியத்தை தரவில்லை. 800 வருஷம் இந்தியாவை ஆண்டவர்கள் தான் முகலாய மன்னர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் கூட ஹஜ்ஜு பண்ணல. 800 ஆண்டுகள் இந்தியா என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாட்டை ஆண்டு சிதறி கடந்த பல பாகங்களை ஒன்றிணைத்து ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் முஸ்லிம்களிலே யாருக்கும் மன்னர்களாக இருந்தவர்களுக்கு இந்த ஹஜ்ஜின் வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை. அல்லாஹ் நாடினால் அழைப்பான் என்பது ஒரு புறம், நாடிவிட்டால் வேகமாக செய்ய வேண்டும் என்பது இன்னொரு செய்தி இங்கே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சிட்டோம்னா வேகமாக செஞ்சிடணும், அந்த வருஷமே போயிடணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லி யார் விருப்பப்படுறாங்களோ அவர் வேகப்படுத்தட்டும், விரைவுபடுத்தட்டும். எதையுமே வேகமாக செய்யுங்கன்னு சொன்னது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகீங்களா, நிதானமாக தொழுங்கன்னாங்க. ஒருத்தர் வேக வேகமாக தக்பீர் கட்டினார், வேக வேகமாக குனிஞ்சார், வேக வேகமாக சஜ்தா செஞ்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, தொழுங்க, தொழவே இல்லை நீங்கள்.
நீங்க தொழுத தொழுகையே இல்லை, இது நீங்க மறுபடியும் தொழ வேண்டியது இருக்கிறது என்று ஹஜரத் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அறிவுறுத்தினார்கள். வேகமா செஞ்சா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. காக்கா கொத்துவதை போன்று நீங்கள் தொழாதீர்கள் என்பதாக இதற்கு அர்த்தம். நிதானமாக செய்யுங்கள். நிலை, கியாம், ருக்கு, சுஜூத், அத்தஹியா திருப்பு எல்லாத்தையும் நிதானமா செய்யணும், மனநிறைவோடு செய்ய வேண்டும். ஜமாத்தாக இமாம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு ரக்காயத்தை மிஸ் பண்ணிட கூடாதுன்ற பேர் ஆவல்ல ஓடிலாம் வராதீங்க. ஃபதுஹா முத்மைன்னு நாங்க சொல்லாசல நடந்து வாங்கண்ணா. சஹாபாக்கள் ஓடி வந்தாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நபித்தோழர் அப்படித்தான் தொழுகைக்காக வேண்டி ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, ருக்கூட ரசூல்லா இருக்கிறாங்க, மிஸ் பண்ணிட கூடாதுன்னு ஓடி வந்தாங்க. வந்து சேர்ந்துட்டார் அந்த வக்தில, அந்த ரக்காத்துல தொழுக முடிஞ்சோன்னு கேட்டாங்க ரசூல்லா, யாருங்க அப்படி ஓடி வந்ததுன்னு கேட்டாங்க. நான் தான் யார் ரசூல்லான்னு எழுந்து சொன்னார். எதுக்கு அப்படி ஓடி வந்தீங்க? நியாயமான ஒரு காரணம் சொன்னாங்க. யார் ரசூல்லா, இந்த உலகத்திலே உங்களுக்கு பின்னால் ஒரு வக்து தொழுகிறதுன்றது பெரிய பாக்கியம். அந்த வக்து தொழுகையை பரிபூரணமாக இமாம் ஜமாத் கிடைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான்கு ரக்காயத்து என்றால் நான்கு ரக்காயத்து உங்களுக்கு பின்னால் கிடைப்பதே பேரானந்தம். அடுத்த வக்து நான் இருப்பேனா தெரியாது. உங்களுக்கு பின்னாடி இந்த பரிபூரணமாக நான் பெற்றுக்கொள்ளணும் விருப்பப்பட்டேன், எனவே தான் ஓடி வந்தேன். நம்மள்கிட்ட கேளுங்க, ஏங்க ஓடி வந்தீங்க? விட்டா யார் ஒரு ரக்காயத்தை எந்திரிச்சு தொழுகா? விட்டா நானும் தொழுகணும் என்ற எண்ணத்திலே வரலாம் சிலர்கள் இல்லையா. இப்ப தொழுகைக்கு வரக்கூடிய நீங்கள் ஓடாதீர்கள், நிதானமாக வாருங்கள் என்றார்கள் பெருமானார். தஸ்பீஹ் என்பது உருட்டுவதற்காக வேண்டி அல்ல, அந்த வார்த்தையை உள்வாங்கி மனசால் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. நம்மிலே பலர் தஸ்பீஹ் செய்கிறார்களா உருட்டுகிறார்களா அவர்கள் அவர்களை பார்த்தே கேள்வியை வைத்துக் கொள்ள வேண்டும். தஸ்பீஹ் மணியை வேக வேகமாக உருட்டி வேக வேகமாக அந்த எண்ணிக்கையை முடிக்க வேண்டும் என்று நம்மிலே பலருக்கு விருப்பம் உண்டு. அப்படி இல்லை, அந்த வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும், அதன் பொருளை நம் சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். மாஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மகோன்னதமான இறைவனின் பேரருளை நினைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தை உள்ளத்தால் புரிய வேண்டும், நாவு அதை வெளிப்படுத்த வேண்டும். உருட்டுறதுக்கு இல்லை, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ எல்லா அமலையும் நிதானமாக செய்யுங்கன்னு சொன்ன நாயகம் எதை மட்டும் வேகப்படுத்த சொல்கிறாங்க? ஹஜ்ஜி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வேகமாக செஞ்சுருவேண்ணா, ஏன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு வக்து தொழுகையை நீங்கள் தவறவிட்டு விட்டால் அடுத்த வக்துகளிலே சேர்த்துக் கொள்ளலாம். அன்னைக்கே வக்து இருக்குது, ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் தொழுகிறோம். அதனால் அஜரத்து விட்டு விட்டால் சேர்த்து தொழுதுங்கன்னு சொல்லிட்டாரு, நாளையிலேருந்து சேர்த்துட வேண்டிதான் நினைச்சிடாதீங்க. நீங்கள் அந்தந்த வக்துகளை அந்தந்த நேரத்திலே தொழுது விட வேண்டும். பை சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்து தொழுதுக்கலாம் அடுத்த நேரத்திலே அடுத்த வக்திலே. ஆனால் இந்த வருடம் ஹஜ்ஜை விட்டால் அடுத்த வருடம் தான் அதை குடிக்க முடியும், இடையில எங்கேயுமே கிடையாது. அதுவும் அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் மட்டும்தான். எனவேதான் நீங்கள் நாடினால் விரைவுபடுத்துங்கள் என்றார்கள் பெருமானா சல்லாஸ். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு பிரபலமான ஒரு பெருங்கொண்டு நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தை கட்டி ஆளக்கூடிய பெரிய செல்வந்தர் வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துடன் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நினைத்து வைத்தார். தம்பி பிள்ளைங்க, தான் பிள்ளைங்க, மனைவி பொஞ்சாது எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஹஜ்ஜிக்கு போகணும்னு என்று விருப்பப்பட்டார். பாஸ்போர்ட் கொடுத்தாகிவிட்டது, ஹஜ்ஜிக்குரிய ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது, எவ்வளவு கட்ட வேண்டுமோ அமௌண்ட் அதையும் கட்டியாச்சு, நாள் குறிக்கப்பட்டு விட்டது, தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி தயார் நிலையிலே இருக்கிற நேரத்திலே திடீர்னு அவருடைய சிந்தனையில் என்ன தோணுச்சோ தெரியல, அண்ணன் சொன்னார், தம்பி ரெண்டு பேரும் போயிட்டேன்னா யார் நிறுவனத்தை கவனிக்கிறது? நான் இந்த வருஷம் இருந்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிரு ஹஜ்ஜிக்கு, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ஜிக்கு போயிடுறேன். எல்லாம் முடிஞ்சுங்க, ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஒரு ஃப்ளைட்டில் ஏறணும் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நம்ம போயிட்டோம்னா ரெண்டு பேரும் போயிட்டோம்னா பிஸ்னஸ் கொஞ்சம் முன்ன பின் ஆயிடக்கூடாதே, நீ இந்த வருஷம் போ, அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், எல்லாத்தையும் நீனே கூட்டி போயிரு. ஆ தம்பி கூட்டு போனார் ஹஜ்ஜிக்கு, எல்லாத்தையும் கூட்டு போனார் ஹஜ்ஜிக்கு போய் எல்லா ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு அல்லாவுடைய கிருபையில் ஊருக்கு வந்தாச்சு. வந்தாச்சு, மறுபடியும் தன்னுடைய தொழிலே முனைப்பு காட்டி போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று அவருக்கு இரவிலே படபடக்கிறது, நெஞ்சடைப்பை போன்று தெரிகிறது. மருத்துவமனைக்கு போய் சேருவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகி போய்விடுகிறார், இறந்து போய்விடுகிறார். இறந்தால் என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் செய்ய வேண்டும். அடுத்த வருடம் இல்லை, ஹஜ்ஜிக்கு அடுத்த மாதம் கூட கழியவில்லை, அடுத்த மாதம் கூட கழியவில்லை, மரணம் தொற்றிக்கொண்டது.
எதற்கு சொல்கிறேன்? நாடினால் வேகப்படுத்த வேண்டும். இடையிலே என்னமும் நடக்கலாம், எதுவும் ஏற்படலாம், சுகவீனம் ஏற்படலாம், உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இழக்கலாம், இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார பலம் அடுத்தவரிடம் இல்லாமல் போகலாம். அல்லாஹ் காக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கத் சக்தி அது குறைந்து போய்விடலாம். எனவே வேகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. அந்த அமலை செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் சில அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக வேண்டி வர்றோம், வரும்பொழுது என்ன செய்கிறோம்? ஒது செய்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒதுவின் மூலமாக சில பாவங்கள் அழிக்கப்படுகிறது. கை செஞ்ச பாவம், கண்ணு செஞ்ச பாவம், வாய் செஞ்ச பாவம், என்ன பாவம் செய்து கை வாய் எல்லாம். வாய் செய்த பாவத்தை தண்ணீரை விட்டு கொப்பளிக்கிற பொழுது அதுவெல்லாம் போய்விடுகிறது. அப்படின்னு சொன்னாங்க சல்லாளி சொல்லும், பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக நீங்கள் வீட்டிலேருந்து நடந்து வந்தால் அது சில பாவங்கள் அழிக்கும். நடந்து வந்தால், நடந்து எட்டு வைத்து நடந்து வருகிறீர்கள், எத்தனை எட்டு வைக்கிறீங்களோ அத்தனை எட்டு பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார். வந்தாரு சுன்னத் தொழுதுட்டு ஃபரலுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்கார், காத்திருப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காத்திருப்பு நேரம் இருக்கிறது, இதுவும் சில பாவங்களை அழிக்கும், மன்னிக்கும். தொழுகிறார், தொழுகை சில பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக மாறும். துவா செய்கிற அல்லாஹ்விடத்திலே அந்த துவா செய்யக்கூடிய நேரம் இருக்கிறதே, எவ்வளவு நேரம் துவா செய்கிறாரோ அவ்வளவு நேரம் சில பாவங்கள் அவரிடத்திலிருந்து கரைந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்திலே உளமுருகி தன்னை ஒப்படைப்பதற்காக வேண்டி எட்டிக்காஃப் இருக்கிறார், பள்ளிவாசலிலே தனித்திருக்கிறார், இதுவும் சில பாவங்களை அழிக்கும், கண் மன்னிக்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுகிறார், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன், எவ்வளவு பெரிய தவறுகளுக்கு காரணமானவன் நான் என்று கண்ணீர் விட்டு கலருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணீர் துளிகள் இருக்கிறதே, இதுவும் சில பாவங்களை மன்னிக்கும். இப்படியே அடுக்கி கொண்டு வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மினல் துனூபி தம்பன் லா யுகஃபிருஹா இல்லல் உகூஃபு பில் அரஃபா. பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது, மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே சிலது இருக்கிறது, அதற்கு பிராய்ச்சித்தம் அரஃபால போய் தங்குனாதான் மன்னிப்பு. அரஃபா என்ன தெரியுதா? ஹஜ்ஜிகள், ஹாஜிகள் ஹஜ்ஜிலே தங்கக்கூடிய புனிதமான இடம். ஹஜ்ஜிலே ஹாஜிகள் சந்திக்கக்கூடிய, சங்கமிக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஹாஜிகளும் இறங்கி இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடம், அந்த இடத்துல தங்குனாதான் உங்களுக்கு மன்னிப்பு. வேற என்ன செஞ்சாலும் மன்னிப்பு கிடைக்காது. சில பாவங்களுக்கு அல்லாஹ் அதை செய்தாதான் மன்னிப்பு தருவேன் என்று சொல்லுகிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஹஜ்ஜிக்கு நாம் எல்லாம் நீயே தெரிவிக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அந்த ஆலயத்தை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற பிரியம் உள்ளத்திலே அப்படியே ஊற்றாக பெருக்கெடுக்க வேண்டும். அந்த தேட்டமும் தொடர் பிரார்த்தனையும் தொடர் முயற்சிகளும் இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை அடியார்களுக்கு தருகிறான். காரணம், அழைப்பது நீங்களோ நானோ அல்ல, அல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய அந்த நாளிலே ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்படுறான், சந்தோஷப்படுறான். பட்டுட்டு மலக்குகளை கூட்டு சொல்லுவானா, பார்த்தீங்களா என்னுடைய அடியார்கள் தலைவெறி கோலத்திலே இஹ்ராமை போட்டுக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அப்படிதான் கதறுவாங்க, யாருக்கும் எந்த சிந்தனையும் வராது. அந்த அரஃபாவிலே ஹாஜிகளை பார்க்கக்கூடிய பார்வை, யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள், தன்னை மட்டும் தான் பார்ப்பாங்க. எப்படி மஹ்ஷர் பேர் வழியிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே தான் தான் என்று நினைப்பு இருக்குமோ, அப்படித்தான் அரஃபாவிலே தன்னை பற்றி மட்டும் யோசிப்பார்கள். தன்னுடைய அமலை, தன்னுடைய குறையை, தன்னுடைய பாவத்தை, அல்லாஹ்விற்கு நான் இத்தனை நாள் எப்படி மாறு செய்திருக்கிறேன் என்ற நினைப்பை, தன் குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை, தனக்காக துவா செய்ய சொன்னவர்களை மீண்டும் அல்லாஹ்ட முறையிட்டே இருப்பாங்க. அப்பங்கரை கோலத்திலே வெறும் ரெண்டு துணி, மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி, அல்லாஹ் 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 என்று கதறி கொண்டிருப்பார்கள் எல்லா பாகங்களிலும். அல்லாஹ் பார்த்து ஆனந்தப்பட்டு மலக்குகள் சொல்லுவானா, பார்த்தீங்களா என்னுடைய அடியார்கள் எவ்வளவு தன்னை என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள், பார்த்தீங்களா. நீங்களாம் நினைக்கிறீங்களா இவங்க சும்மா வந்திருக்காங்கன்னு? நான் தான் கூப்பிட்டேன் அதனால் வந்திருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நான் கூப்பிட்டேன் எனவே வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான், சும்மா ஒன்றும் கூப்பிடல. அடுத்த செய்தி, இவங்களை நான் சும்மா ஒன்றும் கூப்பிடல, இவங்க எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யாரெல்லாம் என்னை கூப்பிடுறா அல்லாஹ், உன் ஆலயத்துக்கு என்னை அலை, என்னை ஹஜ்ஜி செய்ய வையி, அதற்குரிய வாய்ப்பை தா, அதற்குரிய வசதியை தா, பரக்கத்தை தா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்டார்கள், எனவே நான் அழைத்தேன், சும்மா அழைக்கல.
இவர்கள் என்னிடத்திலே வேண்டினார்கள், ஆசைப்பட்டார்கள், என்னிடத்திலே பிரார்த்தனையின் வாயிலாக என்னிடத்திலே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். எனவே நான் அழைத்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளிடத்திலே சொல்லி ஆனந்தப்படுவான் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக வேண்டி நாம் நீயத்து வைக்க வேண்டும். சில அமல்கள் இருக்கிறது, அதை செய்தால் அல்லாஹ் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிற பூமியிலேயே ஹஜ்ஜினுடைய நன்மையை தருகிறான். சில அமல்கள் இருக்கிறது, அதை மட்டும் சொல்கிறேன். நம்ம வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யணுன்ற நீயத்து ஒரு புறம் இருந்தாலும், எப்படியாவது அரசு அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும் கூட, டெய்லி நம்மளால் ஹஜ்ஜிக்கு போக முடியும். எப்படி போகிறது, அதுக்குரிய நிலைப்பாடு என்ன என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீயத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு உண்டு. சில மனிதர்களை குறித்து சொன்னார்கள், மனிதர்கள் நான்கு விதம். முதல் விதம், அல்லாஹ் அவருக்கு நல்ல செல்வ செழிப்பை வழங்கியிருந்தார். அவர் இரவு பகல் பாராமல் அந்த செல்வத்தை மிகச்சரியாக பயன்படுத்துகிறார், உரிய முறையிலே அதை செலவு செய்கிறார். அல்லாஹ்வின் உரிமைகளை, அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை பார்த்து பார்த்து மிகச்சிறப்பாக செய்கிறார், எந்த குறையும் வைக்கல. அல்லாஹ் அவருக்கு உரிய கூலியை கொடுப்பான். இது முதல் வகை. இரண்டாவது வகை ஒன்று இருக்குது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கியிருந்தான். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம்லாம் இல்லை, பொருளாதாரத்தில் பெரிய உயர்வெல்லாம் கிடையாது, கல்வி இருந்தது. ஆனால் அவர் நினைச்சாரு, அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல விஷயத்தெல்லாம் செலவு பண்ணுறாரு. அல்லாஹ் நமக்கும் செல்வத்தை, பொருளாதார பலத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருந்தா நாமும் அந்த மாதிரி கொடுத்துருப்போமே, நாமும் அவரை மாதிரி வணங்கி அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்ளலாமே என்று நினைத்தார். உண்மையிலே அவர்கிட்ட பெரிய காசுலாம் கிடையாது, ஆனால் நினைச்சாரு, அவர் செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நினைச்சாரு. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் கூறிய மனிதரும் ரெண்டாவது உள்ள மனிதரும் கூலியிலே சமமானவர்கள். நாங்கள் சொல்லாசம் அவருக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான், அதே கூலி கொஞ்சமும் குறையில்லாமல் இவருக்கும் கொடுப்பான். அவர் கொடுத்ததுனால அல்லாஹ் கொடுத்தான், இவர் கொடுக்காம அல்லாஹ் கொடுக்குறான். காரணம், இவர் உள்ளத்தில் இருந்த எண்ணம், எண்ணத்திற்கு அல்லாஹ் தருகிற கூலி. ஹஜ்ஜிக்கு போகிறார் ஒருத்தர், வழி அனுப்ப போகிறோம், அவரிடத்த துவாவுக்காக வேண்டி விண்ணப்பிக்க போகிறோம். நம் உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, அல்லாஹ் அவருக்கு நீ கொடுத்தாய், எல்லா வசதியையும் வாய்ப்பையும் தந்தாய். அவர் போகிறார், எனக்கு தரலையே, எனக்கும் நீ இந்த மாதிரி தந்திருந்தா நானும் ஹஜ்ஜிக்கு வருவேன் நினைச்சாரு. நினைச்சா கூலி உண்டு அல்லாட்ட. ஹஜ்ஜிக்கு போய் அவர் அங்கே இருந்து என்ன அமல்கள் செய்து நன்மையை பெறுவாரோ, பெறாமலேயே இவரால் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். தூய்மையான நீயத் இருந்தால், எண்ணம் இருந்தால் ஒன்று. ரெண்டாவது, தினசரி நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனாங்க, தினசரி ஹஜ்ஜி நன்மை உண்டு. எப்படி கிடைக்கும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் ஸும்ம கஅத யذكرுல்லாஹ் யذكرுல்லாஹ் ஹத்தா தத்லு அஷ்ஷம்ஸ் ஸும்ம ஸல்ல ரகஅத்தைனி கான லஹு க ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின். எவர் ஒருவர் அதிகாலை தொழுகை, ஃபஜ்ர தொழுகை ஜமாஅத்தாக தொழுதார், இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறார், தொழுது விட்டு அதே இடத்திலே உட்கார்ந்து ஜிக்ர் செய்கிறார், எதுவரை சூரிய உதயம் வரை. அதற்கு பிறகு ரெண்டரக்காக தொழுகிறார், இஷ்ராக் தொழுக. தொழுது விட்டு அல்லாஹ் துவா செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார் என்றால், பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அவர் இஷ்ராக் தொழுது நன்மையும் கிடச்சி போச்சு, ஜிக்ரு செஞ்சு நன்மையும் கிடச்சி போச்சு, அதே நேரத்தில் ஹஜ்ஜி உம்ராவின் நன்மையும் கிடச்சி போச்சு. பரிபூர்ணமான நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது வழி. மூணாவது, தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் கதா லில் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அய்யத்தல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு கானல் அஜ்ரு க ஹாஜ்ஜின் வ ஹாஜ்ஜின் தாம்மஹு ஹஜ்ஜஹு. பள்ளிவாசலுக்கு வருகிறார், எதுக்கு வர்றாரு, ஏதாவது நல்லது செய்வோன்ற எண்ணத்தில் வர்றாரு, நல்லதை கேட்கலான்ற எண்ணத்தில் வர்றாரு, அல்லது நல்லதை பிறருக்கு சொல்லி கொடுக்கலான்ற எண்ணத்தில் வர்றாரு. இதை தாண்டி மூணாவது எந்த காரியத்துக்கும் வரக்கூடாது. நல்லது செய்யணும்னு வரணும், நல்லதை பிறருக்கு போதிக்கணும்னு வரணும், நல்லதை நம்முடைய மஹல்லாவிலே விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வர வேண்டும். இது இல்லாமல் எதையாவது செய்யலாமா, எதையாவது உருட்டலாமா, எதையாவது புரட்டலாமா, இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன என்ற தேவையில்லாத குதர்க்கங்களை செய்வதற்கு பள்ளிக்கு வரக்கூடாது. இந்த எண்ணத்திலே ஒருவர் பள்ளிக்கு வந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு என்ன நன்மை தெரியுமா, பரிபூரணமான முறையிலே ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மையை தருவானோ அதை எல்லாம் தருவான். நன்மை செய்ய வேண்டும், நன்மையை கேட்கணும், நன்மையை சொல்லி தரணும் பிறருக்கு, பிற நபர்களுக்கு நன்மையை போதிக்கலாம் என்ற எண்ணத்திலே வந்தால் ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மஷா இலா ஸலாத்தின் மக்தூபத்தின் ஃபில் ஜமாஅ ஃபஹியக்கல் ஹஜ்ஜா
ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு நடந்தே வர்றாரு. எதுக்கு வரா தெரியுமா? ஜமாத்தா தொழணும், ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் வர்றாரு. ரசூல்லா சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மையை தருவாங்க. ஜமாத் வரக்கூடாது என்ற எண்ணத்திலே பள்ளிக்கு வந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மை கிடைக்கும். அடுத்து சொன்னாங்க, மன் மஷா இலா ஸலாத்தின் தத்வுஇன் ஃபஹிய கல் உம்ரா. நஃபில் தொழலாம் பள்ளிவாசலுக்கு போனா, சுன்னத் தொழலாம் பள்ளிவாசலுக்கு போனா, வீட்டில் தொழுறது அங்கே போய் தொழலாமே என்ற எண்ணத்திலே ஒருவர் பள்ளிக்கு வருகிறார், அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவின் கூலி கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபி தொழர் வந்தார், யார் ரசூலுல்லாஹ், நான் போருக்கு வரணும், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு உடல்ல சக்தி இருக்கு, திடாத்திரம் இருக்கிறது, போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், எங்க அப்பா மௌத் ஆகி போயிட்டாரு, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க வயசானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அம்மாவை போய் நல்லா பார்த்துக்கோ, அவங்களுடைய துவாவை வாங்கிக்கோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கித்மாத்துகளை மிகச்சிறப்பாக செய்தால் எப்படி தெரியுமா? உனக்கு மூணு கூலி தருவான் அல்லாஹ். உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா மூணு கூலி தருவான். ஒன்று ஹஜ்ஜி செய்த நன்மையை தருவான், உம்ரா செய்த நன்மையை தருவான், அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்திலே போராடக்கூடிய முஜாஹிதின் நன்மையை தருவான். உங்க அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ, அது போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை வைக்கிறது ஒரு புறம், இரண்டாவது தினசரி நாம் ஹஜ்ஜி செய்யலாம் என்பதற்குரிய வழியையும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பாதையையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்திருக்கிறார்கள். நீங்கள் தப்பாக அந்த அந்த பயானை புரிந்து கொள்ளக்கூடாது. அதர் அஜர்த்து சொல்லிட்டாரு, ஹஜ்ஜி செய்யவங்களை பார்க்கும் பொழுது நம்மளும் ஹஜ்ஜிக்கு போகணும், நீயத்தை வச்சாலே ஹஜ்ஜி நன்மை கிடைச்சிடும், நம்ம டெய்லி வருஷம் வருஷம் நீயத்தை வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சி நீயத்தோடு நிப்பாட்டிக்கூடாது. அதற்குரிய உழைப்பும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தொடர் பிரார்த்தனையும் இருக்கிற பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலனை வெகு விரைவிலே காண முடியும். வெகு விரைவிலே, மிக கூடிய விரைவிலே பார்க்க முடியும். நம்மை விட எத்தனையோ அனுபவசாலிகள் இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள். அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பாடங்களை தந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நாம் கண்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹஜ்ஜி செய்வதற்கு பொருளாதாரம் ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு பெரிய முக்கியம் இல்லை, உடல் ஆரோக்கியம் அது பெரிய விஷயம் இல்லை, எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஆசையும் தொடர் பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் நாட்டத்தை கட்டி இழுக்கக்கூடிய அந்த தன்மையும் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அழைப்பான். அவரை வல்ல ரஹ்மான், அவன் அழைத்த மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. மீண்டும் மீண்டும் குடும்பத்தை அழைத்து கொண்டு மனைவி மக்களோடு, பிள்ளை குட்டிகளோடு, பெற்றோர்களோடு ஹஜ்ஜிக்கு பயணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. நம்முடைய நிலையை அல்லாஹ் எப்படி ஆக்கட்டும்? இறைவா, நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்து செல்லக்கூடிய இடமாக நீ எங்களுக்கு அதை ஆக்கி தருவாயாக. எங்கள் குடும்பத்தோடு எங்கள் பெருமானாரின் ரவுதாவுக்கு நாங்கள் வர வேண்டும். கண் குளிர, வாய் நிறைய, மனம் குளிர நாங்கள் எங்கள் பூமானுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் தருவாயாக. அதன் பரக்கத்தை கொண்டு ரஹ்மானே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு போன எல்லா விஷயங்களையும் நீ மாற்றி அமைப்பாயாக. சத்தியத்திலே நினைத்து நிற்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் எதிரிகள் புறத்திலிருந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை முகம் கொடுத்து வரவேற்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ்வே எங்களுக்கு வழங்கி எழுதுவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.